சீகன் பால்கு தரகம்பாடிக்கு வந்து இறங்கிய 318 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சீகன் பால்கு 222 நாட்கள் கப்பலில் பயணம் செய்து 1706 ஜூலை 9 மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார். சீகன் பால்கு 1715 இந்தியாவிலேயே முதன் முதலில் தமிழை பைபிளை காகிதத்தில் அச்சடித்து வெளியிட்டார். இந்தியாவிலேயே முதன் முதலாக தரங்கம்பாடியில் அச்சகம், காகித ஆலை, மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார். தமிழ் அறிஞராக மாறிய சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய 319 நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. சீகன் பால்கு வந்து இறங்கிய கடற்கரை இடத்திலிருந்து சீகன் பால்கு திருவுருவ சிலை அமைந்துள்ள இடம் வரை எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்ட அமைப்பு சார்ந்தவர்கள் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷினரிகளாக வந்த சீகன்பால் ஐயர் அவர்கள், புளிச்சோ ஐயர் அவர்கள் தங்களுடைய இளம் வயதில் இங்க வந்து தங்களுடைய பணிகளை துவங்கினார்கள். 13 இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சமய பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி என்று சொல்லி பல பணிகளை இங்க அவர் துவங்கினார். அதை அங்கீகரித்து தமிழக அரசு இன்றைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம், ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி.